SmileyTrips.com, the domestic and international tour expert. கடந்த ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி நடந்த அதிமுக பொதுக்குழு செல்லும், ஆனால் அதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்து ஓபிஎஸ் தரப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடலாம் என உச்சநீதிமன்றம் கடந்த பிப்ரவரி 23ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்திருந்தது. அது குறித்த வழக்கின் விசாரணையும், கடந்த வாரத்தில் அறிவிக்கப்பட்ட அதிமுக பொதுச்செயலாளர் தேர்தல் குறித்த வழக்கின் விசாரணையும் நீதிபதி திரு குமரேஷ் பாபு முன்னிலையில் சற்றுக்கு முன்பு தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஓபிஎஸ் தரப்பு தங்கள் வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கட்சியில எப்படி படிப்படியாக முன்னேறி அடிப்படை உறுப்பினர் தொடங்கி ஒருங்கிணைப்பாளர் வரைக்கும் முன்னேறி படிப்படியாக பல்வேறு கட்டங்களில் வந்தார் என்பது வாதமாக முன்வைக்கப்படுகிறது. இக்கட்டான சூழலில் கட்சி இருக்கிற போதெல்லாம் எந்த அளவிற்கு அவர் கட்சிக்கு பயனுள்ள முறையில் இருந்தார் அப்படின்னு வாதம் முன்வைக்கப்படுகிறது. பொருளாளர், ஒருங்கிணைப்பாளர் என முக்கிய பொறுப்புகள் தன்னால் கட்சியில் வகிக்கப்பட்டது. அந்த அடிப்படையிலும் கூட தன்னிடம் எந்தவிதமான விளக்கமும் கேட்காமல் கட்சியில் இருந்து நீக்க இருக்கிறார்கள் என்றும் அவர் தன் தரப்பு வாதமாக முன்வைத்திருக்கிறார். முதலமைச்சராக, நிதியமைச்சராக 1977ஆம் ஆண்டு முதல் பொருளாளர், ஒருங்கிணைப்பாளர் என பல்வேறு நிலைகளில் நான் முக்கிய பொறுப்புகளில் பங்காற்றி இருக்கிறேன். 2026 வரைக்கும் தனக்கு பதவிக்காலம் இருக்கு. 2021ஆம் ஆண்டு நான் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக தேர்வு செய்யப்பட்டேன். 5 ஆண்டுகள் அந்த அடிப்படையில் 2026ஆம் ஆண்டு வரைக்கும் எனக்கு பதவிக்காலம் இருக்கு அப்படிங்கிறதும் அவர் தரப்பு வாதமாக முன்வைக்கப்படுகிறது. இரட்டத்தலைமை வேண்டான்னு எடுக்கப்பட்ட முடிவு தற்செயலானது, தன்னிடம் கலந்து ஆலோசிக்காமல் எடுக்கப்பட்ட முடிவு அப்படின்னும் ஓபிஎஸ் தரப்பு வாதமாக முன்வைக்கிறார்கள். பெரும்பான்மை இருக்கிறதுனால எந்த முடிவு வேண்டுமானாலும் கட்சியில எடுக்கலாம் அப்படிங்கிறது கட்சி தோற்றுவிக்கப்பட்ட நோக்கம், அந்த கட்சியை தோற்றுவித்தவருடைய நோக்கம் இருவருக்கும் எதிரானதுன்னு ஓபிஎஸ் தரப்பு வாதம் முன்வைத்திருக்கிறார்கள். ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளருங்கிற அந்த 2 பதவிகளுக்கும் தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் வழங்கியிருக்கு. இதுவரைக்கும் அவர்கள் இருவருக்கும் தான் கடித போக்குவரத்து தேர்தல் ஆணையத்தால் அனுப்பப்படுகிறது அப்படிங்கிறதும் ஓபிஎஸ் தரப்பு வாதமாக முன்வைக்கப்படுகிறது. கட்சியுடைய அடிப்படை உறுப்பினர்கள் தான் பொதுச்செயலாளர் பதவியை தேர்வு செய்ய முடியும், அந்த விதியை பொதுக்குழு உறுப்பினர்கள் திருத்த முடியாது அப்படிங்கிறதும் ஓபிஎஸ் தரப்பு வாதமாக முன்வைத்திருக்கிறார்கள். விருந்தினர்கள் அரங்கத்தில் இருக்கிறாங்க, நீதிமன்றங்களில் செய்தியாளர்களும் செய்திகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். SmileyTrips.com, the domestic and international tour expert.